ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீ கிருஷ்ணன் கதைகள் குழுவில் இருக்கும் அனைவருக்கும் இனிய அன்பான வணக்கம். எப்படி சாமி வெறும் அரிசியை ஊற வைத்து தின்பது என்று கேட்டவர். அதற்கு வாரியார் சுவாமிகள் சொன்ன பதில். அதனை விளக்கும் எளிய கதை. வாரியார் சுவாமிகளின் சொற்பொழிவு நடந்து கொண்டிருந்தது. பெரிய கூட்டம். முன்வரிசையில் இருந்த நாத்திகர் ஒருவர் எழுந்து, இந்து மதத்தில் மட்டும் ஏன் இத்தனை கடவுள்கள் என்ற வினாவினை எழுப்பினார். சம்பாஷணைகள் ஆரம்பமானது. உங்களது பிரதான உணவு என்ன, அதாவது அரிசியா கோதுமையா என்று கேட்டார் சுவாமிகள். அதற்கு அந்த நாத்திகர் அரிசி என்று பதிலளித்தார். அரிசியில் என்னென்ன பதார்த்தங்கள் செய்யலாம்? சாதம், பொங்கல், இட்லி, தோசை, ஆப்பம், பணியாரம், பிரியாணி, இன்னும் என்னவெல்லாமோ செய்யலாம். ஏன் இதை கேட்கிறீர்கள் என்றார் நாத்திகர். அதற்கு சுவாமிகள், இல்லையே, அரிசியை ஊற வைத்து தின்றுவிட்டு போகலாமே, அதை ஏன் மெனக்கட்டு நேரத்தையும் பணத்தையும் செலவு செய்து இத்தனை பதார்த்தங்கள் செய்ய வேண்டும், அதற்காக கேட்டேன் என்றார். அதற்கு அந்த நாத்திகர், எப்படி சாமி வெறும் அரிசியை ஊற வைத்து தின்பது, நாவிற்கென்று ருசி தேவைப்படுகிறதே என்றார். அதற்கு வாரியார் சுவாமிகள், சாதாரண நாவிற்கே இத்தனை வகை ருசி தேவைப்படுகிறது, ஆனால் மூலப்பொருள் அரிசி ஒன்றுதான். அதுபோலதான் இறைவன் ஒருவனே. இந்துக்கள் ஸ்ரீ கிருஷ்ணன், சிவன், அம்மன், விநாயகர், முருகன் என பல்வேறு ஆன்மீக ருசிக்காக பல உருவங்களில் துதித்து வணங்கி மகிழ்கிறார்கள் என்றார். கேள்வி கேட்ட நாத்திகர் மேடை ஏறி வாரியார் சுவாமிகளை வணங்கி ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார். அரங்கம் கரகோஷத்தால் அதிர்ந்தது. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.